அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நாம் எக்லெஸ் மைதா இல்லாமல் சாக்லேட் கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கேக் அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வெரி ஹெல்தி இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி வச்சது மாட்டுப்பால் ஓரளவுக்கு வெது வெதுன்னு இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கிறேன் நான் வந்து ஒயிட் சுகர் இன்னைக்கு சேர்த்துலங்க வெள்ளம் தான் சேர்த்திக்க போகிறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இந்த வெல்லம் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இது கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த வெஜிடபிள் ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம் இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலாம் உருக்கி இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க பால் வந்து லைட்டாக சூடாக இருந்ததுனால லெமன் போட்டதுனால திரிஞ்ச மாதிரி இருக்குதுங்க ஆனால் இது கேக் வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போது இந்த மிக்சர் வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம் இது கூட வந்து நம்ம மாவு சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து மைதா மாவு யூஸ் பண்ணலை கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் வந்து இந்த இந்த ஸ்பூன் தாங்க இதில் வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதிலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறேன் இதையும் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதில் பாதி அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் ஆஃப் salt இது சேர்த்துக்க போகிறேங்க கால் டீஸ்பூன்னால் எவ்வளோ இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஸ்பூன் தான் இந்த ஸ்பூன்னால் கால் ஸ்பூன் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம் நல்லதில்லை இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இது வந்து நான் இந்த மாதிரி ஒரு மகில் ஊற்றிக்கிறேன் ஹாஃப் குவான்டிட்டி வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும் ஏன்னா கேக் வந்து நல்லா உப்பி வரும் இப்போ இந்த மாதிரி ஒரு வானலியில் அடியில் ஒரு தட்டம் வச்சுட்டு இந்த நம்ம பேட்டர் வச்சுருக்கிறத போட்டு ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சுட்டு இதையும் கவர் பண்ணிவிடுங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கணும் இப்போ இதை எடுத்து பார்க்கலாம் பாருங்க நம்ம மாவு வந்து எந்தளவுக்கு கூத்திருந்தோம் எந்தளவுக்கு உப்பி வந்திருக்குன்ட்டு இப்போ ஆறுனோன்னு நீங்கள் சாப்பிட்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஹெல்தி அண்ட் டேஸ்ட்டி எக்லெஸ் சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ